பவழத்தில் விரலமைத்த பாதங்கள் மீதிலே மல்லிகை மலர் விழினும் பரமனே நோகும் என்று நெஞ்சிலே செய்து என் நினைவிலே உருக்கொண்டு நயனத்தில் உருண்டு செல்லும் நீர் முத்து மலர்களால் அர்ச்சிக்க நினைக்கிறேன். நடக்காது அதுவும் ஐயா. கொஞ்சமோ என்னுடைய நெஞ்சின் கனம், அதனால் கண்ணீரும் கனக்கின்றதே. கந்தனின் தாமரை காலடிகள் என் வழி கண்ணீர் கனம் தாங்குமா? தஞ்சமுன் தாளினைகள் என் மனபாரத்தை சற்றேனும் நீ குறைத்தால் தட்டாமல் நாள்தோறும் நீர்மலர் தூவுவேன் வடபழனி மெய்க்கடவுளே. தாமரை போல் பூத்த முகம் கைகள் மேனி, தாமரை போல் முகமுள்ள உயர்ந்த ஞானி காஞ்சி பரமாச்சாரியாரின் திருவடிகளை வணங்கி, கடல் கடந்த கடவுள் அனுமனை பற்றிய இன்றைய சொற்பொழிவை மேற்கொள்கிறேன். பெரியோர்களே, ஆன்மீக அன்பர்களே, இன்றைய சூழலில் கலாச்சாரம் எந்த அளவு மோசமாக அமைந்து வருகிறது என்பதை தொலைக்காட்சி, பத்திரிகைகள், திரைப்படம் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் எதிர்த்து போரிட்டு கோஷமிட்டு நாம் நிறுவக்கூடியது ஒன்றுமில்லை. ஏனென்றால் வலுவான சக்தி அந்த சக்தி. ஆனால் அதற்கு எதிராக உயர்ந்த பண்பாடு நிறைந்த, கலாச்சார உணர்வு மிகுந்த, ஆன்மீக தேடல் நிறைந்த நிகழ்ச்சிகளை பல்வேறு நகரங்களில் கிராமங்களில் நடத்துவதன் மூலமாக அந்த விஷயம் மட்டுப்படும். உலகில் இயற்கை அன்னை அந்தந்த காலத்து தேவைக்கு தக பொருட்களை உற்பத்தி செய்கிறாள். அது இயற்கை அன்னை செய்கிற ஒரு அற்புதம். வெயில் காலத்தில்தான் தர்பூஷணி கூடுதலாக விளைகிறது, மலிவாக கிடைக்கிறது. அப்படி எந்தெந்த காலத்தில் என்னென்ன தேவையோ அந்த பொருட்களை உற்பத்தி செய்கிற இயற்கை அன்னை அந்தந்த காலத்திற்கு தேவையான இந்த மோசமான கலாச்சாரத்தை சமன் செய்யக்கூடிய சில மனிதர்களையும் நமக்கு தருகிறாள். அந்த வகையில் அருட்செல்வர்னா மகாலிங்கம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நல்லிலக்கியம், ஆன்மீகம் போன்றவை வளர்ந்து தழைக்க பொருளுதவி செய்த வள்ளலாக விளங்கினார். அந்த மரபில் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் முரளி போன்றோர் பல்வேறு வகைகளில் இந்த ஆன்மீக இலக்கிய விஷயங்களை ஆதரிக்கிறார்கள். பல கோடி ரூபாய் செலவு செய்து மிக மோசமான ஒரு வணிகப்படம் எடுத்து பல கோடி மக்களை, பல கோடி இளைஞர்களை கெடுக்கிற ஒரு போக்கு நிலவுகிற தருணத்தில் நாடெங்கும் ஊரெங்கும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டு அரசே மது விற்பனையில் ஈடுபட்டு மிக மோசமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இத்தகைய நற்செயல்களை செய்பவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அவர்கள் பெரிதும் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். இந்த வகையில் என்னை இங்கு அழைத்த திரு வீரராகவன் அவர்களுக்கும் திரு ரத்தினம் செட்டியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வீரராகவன் அவர்கள் கொடுத்த தலைப்பு தான் இந்த கடல் கடந்த கடவுள் என்கிற அனுமனை பற்றிய தலைப்பு. சென்ற ஆண்டு இதே புத்தாண்டு தினத்தன்று பட்டினத்தார் பற்றி நான் இங்கே உரையாற்றினேன். இந்த ஆண்டு எப்போ வருவாரோ நிகழ்ச்சியில் எந்த தலைப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று திரு வீரராகவன் அவர்களும் நானும் கலந்து ஆலோசித்த போது அவர் இந்த தலைப்பை விரும்பி இந்த தலைப்பில் பேசுமாறு பணித்ததில் ஆச்சரியம் இல்லை. என வீர ராகவனுக்கு அனுமனை பற்றி கேட்பதில் ஆர்வம் இருப்பது என்பது மிக இயல்பானது. அனுமன் பற்றிய இந்த உரை ஒரு ஒன்றரை அல்லது இரண்டு மணி நேரம் போகலாம் என்று நினைக்கிறேன். இதில் தெய்வ பக்தி அதனுடைய தாத்பரியம் என்ன, அனுமனுடைய பிறப்பு, அவன் கடல் கடப்பதற்கு முன்னான விஷயங்கள், கடல் கடக்கிற போது நடந்த விஷயங்கள், கடல் கடந்த பின் நடந்த விஷயங்கள், எவ்வளவு நேரமானாலும் இறுதியில் சுருக்கமாக அந்த பட்டாபிஷேக செய்யுள் இவற்றோடு இந்த உரையை நிகழ்த்தலாம் என்று மனதில் எண்ணி வந்திருக்கிறேன். கிரகண புண்ணிய காலத்திலும் புத்தாண்டு போன்ற தினங்களிலும் நாம் எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயல் பல மடங்கு பயன் தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. விவேகானந்தர் ஒரு கிரகண புண்ணிய காலத்தில் தனக்கு ஓய்வே இல்லை என்பதால் சற்று உறங்குகிறேன் என்று கிரகண நேரத்தில் உறங்கினார். அவருடைய சீடர்கள் கேட்டார்கள், கிரகணத்தில் ஏதாவது செய்தால் அதற்கு அதிக பலன் என்கிறார்கள், நான் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னதாக
அவர் வாழ்வில் ஒரு குறிப்பு வருகிறது. இந்த உயர்தரமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற இதே மண்டபத்தில் உள்ளே விவேகானந்தருடைய நூல்கள் விற்பனை நிலையம் ஒன்று உங்களை தேடி வந்திருக்கிறது. இதில் மிக அற்புதமான இரண்டு நூல்கள், ஒன்று ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் என்கிற மூன்று பாக நூல். மகேந்திரர் என்கிற ஓர் அன்பர், அவர் தன்னுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொள்ள எண்ணினார். ஆனால் அதற்கு முன்னால் அந்த ஆற்றங்கரையில் பார்த்தபோது ஒரு பெரியவர் அமர்ந்து ஏதோ போதனை செய்து கொண்டிருந்தார். சரி, நல்ல விஷயத்தை கேட்டுவிட்டு பிறகு உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணி அங்கு போனார். பரமஹம்சருடைய உரைகளால் கவரப்பட்டார். அந்த ஒவ்வொரு ஞாயிறன்றும் பரமஹம்சருடன் அவர் தன்னுடைய நாளை கழிப்பார். அடுத்த ஞாயிறு வரும் வரையிலும் அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். பள்ளியிலோ குடும்பத்திலோ சிக்கல்கள் வராதிருக்க வேண்டும் என்பதற்காக தான் பார்த்து அனுபவித்த பரமஹம்சருடைய ஒரு நாள் நிகழ்ச்சிகளை நாட்குறிப்பாக எழுதுவார். அப்படிப்பட்ட நாட்குறிப்பு சாரதா தேவியின் அருளாட்சியுடன் பரமஹம்சர் சித்தியடைந்த பிறகு நூலாக வந்தபோது உலக அளவில் பைபிள் விற்றதை விட கூடுதலாக அந்த வங்காளி புத்தகம் விற்றது. அவ்வளவு அற்புதமான நூல். நம்முடைய ஒரு பெரிய கொடுப்பினை என்பது அது தமிழில் தன்மையானந்தர் என்கிற தூய துறவி மொழிபெயர்த்து அது நமக்கு கிடைக்கிறது, அது இங்கேயும் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். அது தவிர பரமஹம்சருடைய ஆராய்ச்சி பூர்வமான வாழ்க்கை வரலாறு என்கிற ஒரு நூல் இருக்கிறது. பரமஹம்சர் ஆஞ்சநேய உபாசனை செய்த போது, இன்று ஆஞ்சநேயரை பற்றி பேசுகிறோம், அவர் தாந்திரிக சாதனைகளில் ஈடுபட்டார். பைரவி பிராமணி என்கிற பெண்மணிதான் பரமஹம்சருடைய குருவாக இருந்தார். பெண்கள் ஆன்மீகத்தில் ஆண்களுக்கு இணையான, ஆண்களுக்கு மேலான நிலையை அடைய முடியும். ஆண் பெண் என்ற பேதம் ஆன்மீகத்திற்கு கிடையாது. வேத காலத்தில் இதுபோல் எதுவுமே கிடையாது. சாரதா தேவி பரமஹம்சரால் வழிபடப்பட்டவர். ஷோடசி பூஜை செய்து சாரதா தேவியின் அந்த வடிவத்தில் அம்மன் சக்தி இறக்கி அவர் வழிபட்டார் என்பதை அவருடைய வரலாறு தெரிவிக்கிறது. அந்த ஆஞ்சநேய உபாசனை செய்த போது பரமஹம்சர் ஆஞ்சநேயரை நினைத்தவாறு மரத்தின் மேல் இருந்தார். ஆஞ்சநேயரை எண்ணியதால் அவர் ஆஞ்சநேயரைப் போலவே வாழ்ந்தார். தேங்காயை கடித்து சாப்பிட்டார். மரத்தின் மேலிருந்தே சிறுநீர் கழித்தார். அதெல்லாம் அந்த புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. அதெல்லாம் புராணம் அல்ல, வரலாறு. அவர் அந்த உபாசனை முடிந்து இறங்கிய பிறகு ஆஞ்சநேய உபாசனை மட்டும் அவர் மரத்தின் மேலிருந்து செய்தார். மற்ற உபாசனைகளை வீட்டில் சமணமிட்டு அமர்ந்து செய்தார். அந்த ஆஞ்சநேய உபாசனை முடிந்து அவர் இறங்கிய போது அவருடைய முதுகுத்தண்டின் பின்புறத்தில் 2 சென்டிமீட்டர் தோல் வால் போல் வளர்ந்திருந்தது. 6 மாதம் கழித்துத்தான் அந்த நிலைமை சரியாகியது என்று சாரதானந்தர் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆன்மீகம் என்பது உளப்பூர்வமான அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு விஷயம். ஒரு மந்திரத்தை கிளிப்பிள்ளை போல் சொல்லி புண்ணியம் இல்லை. காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறோம் என்று சொன்னால் கிளிப்பிள்ளை போல் சொல்லி புண்ணியம் இல்லை. அதற்கும் சில புண்ணியம் இருக்கலாம், குறைந்த அளவு. ஆனால் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று காயத்ரியனுடைய மொழிபெயர்ப்பை மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபதத்தின் இடையே ஒரு குறிப்பாக வைக்கிறார். அந்த உணர்வு அலைகளை மனதில் வாங்கி கொண்டு முழுமையாக ஆன்மீகத்தில் தோய்ந்து வாழ்கிற பொழுது மனம் அமைதி அடைகிறது, உயர்ந்த சாந்தி பிறக்கிறது, உயர்ந்த ஆன்மீக மெய்ஞானம் ஏற்படுகிறது, உடல் ஆரோக்கியம் கூடுகிறது, இரத்த அழுத்தம் குறைகிறது, சர்க்கரை நோய் குணமாகிறது. உலகியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஏராளமான பயன்களை இந்த ஆன்மீக நெறி தருகிறது. இதெல்லாம் அந்த விவேகானந்த ரதத்தில் உள்ள பல்வேறு புத்தகங்களில் நீங்கள் வாங்கலாம். அது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, உங்களை தேடி வந்திருக்கிறது. தவிர இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட அனுமன் என்கிற தலைப்பு தொடர்பாக பல்வேறு இராமாயண குறிப்புகளை நான் சேகரித்து கொண்டே இருக்கிறேன். மதுரை தினமலர் பதிப்பில் வாரந்தோறும் ஒரு இராமாயண சிறுகதையை நான் எழுதி வருகிறேன். என்னுடைய மகன் அரவிந்தன் என்னுடைய பதிப்பாளராக இருந்து அதை அபூர்வ இராமாயணம் என்று நூலாக வெளியிட்டு அதுவும் இங்கே விற்பனைக்கு இருக்கிறது. நலச்சரிதம், ஸ்ரீ அரவிந்தர், அன்னை போன்ற பல நூல்கள் விற்பனைக்கு கிடைக்கும். நூல்களையெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். எப்படியும் ராமகிருஷ்ண மடத்து வெளியீடான அந்த அற்புதமான காவிய சிறப்புடைய நூல்கள் உங்களை தேடி வந்திருக்கின்றன. ஆன்மீக அன்பர்கள் கட்டாயம் பரமஹம்சருடைய அமுத மொழிகள் நூலை வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பகவத்கீதை மாதிரி, பாரதியார் பாடல்கள் மாதிரி வீட்டில் இருக்க வேண்டிய திருக்குறள் போன்ற ஒரு நூல் அது.